ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இந்த வாய்ஸை கேட்காம ரொம்ப நாளாக இதுமாரி சொல்லாமல் என்னால் ரொம்ப நாளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏன் இவ்வளோ நாளாக வந்து வீடியோ போடல அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. நம்ம லவர் பாய் பார்த்தீங்கன்னா லைவ் போட்டிருக்காரு. டெய்லியுமே 6 o'clock நம்ம சேனலில் வந்து லைவ் இருக்குது, அந்த லைவ் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரைம்ஸ் அண்ட் ரேட் M16, நம்மளோட ஃபேவரேட் M61 வந்திருக்கு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் ப்ளஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்குது, வேறு லெவல் கன்னு கூட சொல்லலாம். இது எப்படி அடிக்கிறது, எவ்வளோ எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பின் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 9 கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு இது ஓப்பன் பண்ணும்போது 99 தான் கேட்கும். அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பயுமே லாஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. அது எப்போ எத்தனை இதில் கிடைக்கிறோமோ பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஓப்பன் மட்டும் எதுவுமே கிடைக்கல, ஓகே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சேன், 199 அப்படின்னு பார்த்தேன், இல்லை எல்லாமே 99 தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கன்று பார்த்தீங்கன்னா சூப்பரான கன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரேட் ஆஃப் ஃபயர் அதிகம், ஒரே புல்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே போகும். மூணாவது ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒன்றும் கிடைக்கல. சரி ஓகே, எப்படியும் கொடுக்க மாட்டாங்க, நாலாவது ஓப்பன் பண்ணும் அப்படின்ட்டு நாலாவது ஓப்பன் பண்ணிவிட்டோம். வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி வாங்கலாம், நம்ம சப்ஸ்கிரைபருக்காக அவங்க வந்து லைக் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உங்களுக்காக வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா 8.5K லைக்ஸ் கொடுங்க. எல்லாருக்குமே இந்த கன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இந்த கன்னை பற்றி தெரியாத, ஸ்பின் பண்ணால் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி நம்ம பிவிஎஸ் ப்ரோ போட்டிருக்காரு பாருங்கடா அப்படின்னு 6 o'clock டெய்லியுமே லைவ் வராது வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வாங்க. இப்போ தானே நமக்கு வந்து M60 கிடைச்சிடுச்சு, ஓ ஜாலி அப்படின்னு பார்ப்போம். M60 வந்தோன்னா அந்த இந்தமாரி வரும், ரெட் கலர் அந்த இதுமாரி வரும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன், ஆனால் எதுவுமே வரவே இல்லை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த எங்கேனா இருக்கா, எக்யூப் ஆன மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்து ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு பார்த்தா உள்ளே போய் பார்த்தா எதுவுமே இல்லை. சரி மறுபடியும் உள்ளே வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு எம்டியாக இருக்குது, அதையும் சுற்றிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாஸும் சூப்பராக இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா ரெட் ஆஃப் ஃபயர் அதிகம். ஸோ அந்த ஸ்பாஸும் இந்த M60 வாங்கலாம், தரமான வந்து ஒரு சம்பவம் செய்கிறதுக்கான கன்று கூட சொல்லலாம். ஸ்பாஸ் பார்த்தீங்கன்னா சச்சக்க சச்சக்கன்னு வந்து அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். M60 வந்து பார்த்தீங்கன்னா கர கர கரகன்னு ஒரே இது ஒரே ப்ரெஸ் பண்ணி தூக்கி விட்டேன்னா வச்சுக்கோங்க, 19 தான் போவோம். அது காமிக்கிறேன் எத்தனை இது இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். என்னோட கலெக்ஷன் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக வந்து என்னோட கலெக்ஷன் வீடியோஸை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்குமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன். வேர்ல்டு லெவல் என்னோட ஆசையாக கலெக்ட் பண்ணி வச்சிருக்க எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணால் தான் நான் வந்து போட முடியும். இந்த கன்று எப்படி, அந்த கன்று வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட முடிச்சுட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்து இந்த கன்று எங்கே இருக்குன்னு தெரியுனே இருந்து கிடைக்க மாட்டேங்குது, எங்கடா இருக்குது அப்படின்ட்டு கலெக்ஷன் உடைய அப்படி பார்த்து விட்றாதீங்க. கலெக்ஷன் உடைய நான் பொறுமையாக வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் சொந்த கதை சோக கதை எப்படி வாங்கினேன், அந்த டைமண்ட் வாங்குறதுக்கு எப்படிலாம் காசு செலவு பண்ண அப்படின்றத வந்து ஒரு தெளிவாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகே, நம்ம கையில் M60 கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான், சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் இல்லாமல் இல்லை டிஎப் இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணலாமா அப்படின்னு பிளான் பண்ணோம். சோலோ வெர்சஸ் ஸ்குவாட்லலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம தலைவர் ஒருத்தர் வந்து பல வந்திருக்காப்புல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆட்டோ மேட்ச் ஆஃப் பண்ணிட்டு சரி சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் போகலாம் அப்படின்னு பார்த்தா வெளியே வந்துட்டான். சரி கிங்லி அவனை இன்வைட் பண்ணிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். அப்படியே உள்ளே போகும்போது உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத கண்டு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீ வந்து ஏன்டா அதுமாரி லைவ்லாம் போடல அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம அதிகமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸும் போட முடியல, எதுவுமே பண்ண முடியல, அதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைவில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ எதுவுமே வச்சுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இனிமேல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒரு 3 வீடியோஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட் நம்ம தலைமையில் வந்து நடக்க போகுது, அதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி லாபியில் வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா இன்னும் 23 கொஞ்சம் ரேஞ்சில் இருக்கும்போது 23, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 32 அந்த மாதிரி போகுது, 31 போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், ஹெட் ஷாட் விழுந்துட்டே இருக்குது. ஸோ வேறு லெவல் கூட அப்படி சொல்லலாம். அந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் வேறு லெவல், அப்படி ஒரு எக் ஒரு ஜம்ப் ஒரு ஸ்க்ரோல் அப், ஒரு ரம்ப் ட்ராக் அப், ஒரு ஜம்ப் ட்ராக் அப், அவ்வளோதான் அடிச்சு ஹெட் ஷாட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வேறு லெவல் அது லாங் ரேஞ்சில் அடிச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு அடிச்சு பார்த்தீங்கன்னா 23 லாங் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 23 போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 வெஸ்ட் போட்டிருந்தானா 18-19 அந்த ரேஞ்சில் குறையுது, 7-5 குறையவே மாட்டேங்குது. அது ரொம்ப லாங் ரேஞ்சில் இருந்தால் தான் அந்த மாதிரி 10-15 அந்த மாதிரி குறையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் இறங்கிட்டாலும் பெஸ்டிலால் இறங்குவோம். அந்தமாதிரி நிறையா வந்து ஃபேன்ஸ் மீட்ஸ் வீடியோஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் லீடர் போர்டில் ஃபஸ்ட்டு வந்திருப்பேன். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பிரேசிலில் அந்த பேஸ்கெட் பால் கிரௌண்டில் தான் வந்து இறங்குவோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உட்காந்து இருந்துச்சு டீம் அதில் வந்து ப்ரோ அப்படின்ட்டு அவங்க மெடிக்கெட்டு கொடுக்குறதும் கன்று கொடுக்குறதும் வேறு லெவலில் இருந்துச்சு. அவங்களோட பாசத்துக்கும் அன்புக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர் இங்கே இறங்குறாங்க, 4 பேரை வந்து பார்த்தீங்கன்னா 4 பேரை மட்டும் தான் போட போகிறோம். ஸோ ஷார்ட் அண்ட் பீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து சின்னதாக மேக் பண்ணோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா M60 கன்று எங்கன்னா கிடைக்குமா அப்படின்ட்டு வரும்போது பார்த்தா M60 கன்று உள்ளே இருக்குது. ஆஹா அடா நடா, இது
கும்பிட போன தெய்வம் குறுக்கல் வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கன் இருக்குது, இந்த டைலாக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஒரு பத்து பார்த்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிட்டுருந்தான் பாருங்க, 26 26 26 போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பெஸ்ட்டு போட்டுட்டு ஓடிட்டுருக்கான் அவனுக்கு பாருங்க, இப்போ 26 19 26 19 அவ்வளோதான் நாக்கு, 26 19 நாக்கு 26 19 நாக்கு அவ்வளோதான். இது பார்த்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியான சூப்பரான கன்று கூட சொல்லலாம், ஏன்னா ரேட் ஆஃப் ஃபயர் அதிகன்றதால நிறைய புல்லட்டு சர சர சரசன்னு இறங்கிட்டே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கன் ரொம்ப நல்லது கன்று. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச விலையில் கொடுக்குறாங்க, 900 டைமண்ட்ஸ் மொத்தமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்பின்ல தான் உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா 900 டைமண்ட்ஸ் ஆகுது, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த கன்று பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து 900 டைமண்ட்ஸ்க்கு வாங்கிடலாம், ஈஸியாக பர்மனெண்ட்டும் கிடைச்சிடும் உங்களுக்கு ஒரு கன் ஸ்கின்னு. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கன்னு வந்து சீக்கிரமாக வாங்கிடலாம். ஸோ அடுத்தபடியாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ வந்து ஷார்ட் ரேஞ்சில் இருக்கும்போது எவ்வளோ அடிக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கும்போது எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, இல்லை ரன்னிங்கில் வந்து ஹெட் ஷாட் விழுதா, ரன்னிங்கில் வரும்போது எவ்வளோ டேமேஜ் ஆகுது அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணா தலைமையில் ஏதோ பெரிய டோர்மெண்ட் நடக்க போதா அப்படின்னா அதுனா அப்படின்னு கேட்குறீங்களா, அது ஒன்றுமே கிடையாது, கமெடியில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை போய் பாருங்கள். கம்மிங் சூன் உன்னோட ரெடியாக இருங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த டோர்மெண்ட்டுக்காக ரெடியாக இருங்க. அந்த டோர்மெண்ட்டுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிவிஎஸ் கேமிங் டோர்மெண்ட் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது, டெய்லியுமே பார்த்தீங்கன்னா டோர்மெண்ட் நடக்கும். ஜஸ்ட் 10 ரூபீஸ் என்ட்ரி ஃபீஸ், 20 ரூபீஸ் என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு போட்டு நிறைய வந்து டோர்மெண்ட் நடக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை தொட்டு நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. அந்த பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் அந்த டோர்மெண்ட்டோட ப்ரைஸ் புல் மணி. ஸோ அந்த டோர்மெண்ட் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியன் லெவலில் நான் வந்து அந்த பெரிய ஒரு டோர்மெண்ட்டை நடத்த போகிறோம். ஸோ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நம்மளோட பிவிஎஸ் கேமிங் ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்றத உங்கள்கிட்ட கேட்குறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பிவிஎஸ் கேமிங் ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து டெய்லியுமே பார்த்தீங்கன்னா டோர்மெண்ட் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். 10 ரூபா என்ட்ரி ஃபீஸ் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா 160 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 160 ரூபா கிடைக்கும். ஸோ ஒரு கிலோ அடித்தா 5 ரூபா, ஒரு கிலோ அடித்தா 10 ரூபா, அந்தமாரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நிறையவே டோர்மெண்ட்ஸ் ரெகுலர் பேசிஸில் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம். அது மட்டுமே இல்லாமல் அந்த 1.5 லட்சம் டோர்மெண்ட்டும் 20ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது, ரெடியாக இருங்க. அதுக்கு தான் இந்த டோர்மெண்ட் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அப்படின்னு சொல்கிறேன். கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வளவலன் பேசிட்டு இருக்காமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டீம் அப்புறம் கிட்ட போயிட்டு நம்ம வந்து இனிமேல் அட்டாக் பண்ண போயிடலாம். இதனால 100 காஸ்ட்யூமர் போட்டிருக்கோம், 1 டிரெஸ்ஸுங்களா நிறைய பேர் வந்து டவுட்டாக இருக்கும் என்ன பண்ணுறது, புது கேரக்டர் வாங்கிட்டுமே இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அலோவ் கேரக்டர், இந்த கேரக்டரோட பவர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சொல்ல நினச்சேன், எனக்கு டைம் இல்லை, அதனால் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்றத பிளான். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சாரி இந்த ட்ரெஸ்ஸில் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பப்பெல்லாம் உயிர் குறையுதோ அப்பப்பெல்லாம் உயிரேற்றினே இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் அடிச்சுட்டு உயிரேற்றுவோம், அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்தாச்சு, உள்ளே வந்துட்டும் உள்ளே வந்துட்டுருக்கோம், உள்ளே வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனிமி ஒருத்த வந்துட்டுருக்கான், அவன் ரன்னிங்கில் பாருங்கள் இப்போ எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள், ரன்னிங் ஓடிட்டுருக்கா, அது ஒரு நூபு ரன்னிங் வந்து ஹெட் ஷாட் 93 20 22 21 அவ்வளோ முடிஞ்சிச்சு சார்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் வந்து கிட்ட வரும்போது எனிமி வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ ரொம்ப தூரத்தில் இருக்கலாம், 21 அவ்வளோதான், 21 தான் ஃபைனல் அவன் வெஸ்ட்டு போட்டிருந்தா 21 19 தான் அவங்க ஃபைனல் டேமேஜாக கூட இருக்கலாம். ஸோ அது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எனிமி வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாள் விளையாடுறதுனால கையும் வர மாட்டேங்குது, காணும் வர மாட்டேங்குது, அடிச்சு விட்டுறானுங்க நம்மளை. அடாநடா அவனுங்க இதனால் அவங்க அடிச்சு ஓட விட்டுனே இருக்காங்க, நூபு குட்டிங்க பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இதான் ஹீல் பண்ணுறது, அப்படியே ஹீல் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம், மெடிக்கெட்டும் போட்டுட்டு ஹீல் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம், டக்குன்னு பார்த்தீங்கன்னா உயிர் ஏறிட்டே இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் எல்லாருமே வாங்குங்க. 499 டைமண்ட் வந்ததுக்கப்புறம் வாங்குங்க, இப்போ 1199 டைமண்ட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 499 டைமண்ட் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ ஒரு மந்த் லேட் பாஸ்க்காக ஒரு 10 ரூபா ஆஃபருக்காக வெயிட் பண்ணிட்டுருங்க, அதுக்குள்ளே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கேரக்டர் வாங்கிக்கலாம், நல்ல கேரக்டர் சூப்பராக இருக்குது, இருங்க பார்ப்போம். அவ்வளோதான், டேமேஜ் 31 அவ்வளோதான், ஈஸியாக ஹெட் ஷாட் வந்துருச்சு. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கன் வந்து அற்புதமான கன்று, வாங்கலாம், நீங்கள் வந்து தரமாக வாங்கலாம், டைமண்ட் வச்சுருந்தா மட்டும் வாங்குங்க, மற்றபடி வாங்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இந்தமாதிரி புது வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன். ஓகே, பை பை, சி யூ. 6 மணிக்கு லைவ் வீடியோவில் சப்போர்ட் பண்ணுங்கள், டெய்லியுமே 6 மணிக்கு லைவ் இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை கைஸ், சி யூ, லவ் யூ ஸோ மச் கைஸ், மிஸ் யூ.